புது ஆண்டின் முதல் நாள் என்பது வாழ்த்துக்கள் பரிமாறிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. காலத்தின் விதியில் தங்கள் முத்திரைகளை பதித்த முன்னோடி நிகழ்வுகளையும் ஆளுமைகளையும் நினைத்து கொள்வதற்கு ஒரு முன்னோடி வாய்ப்பு. மகாதேவ தேசாய் மகாத்மாவின் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பெயர் ஆளுமை. மகாத்மா காந்தியின் தனிச் செயலராக 25 ஆண்டுகள் இருந்த மனிதர் மகாதேவ தேசாய். அவர் பிறந்த நாள் இன்று. இதே ஜனவரி 1 தேதி 1892 அவர் குஜராத்தின் சூரத் நகரில் பிறந்தார். மகாத்மா காந்தியிடம் அவர் காட்டிய அர்ப்பணிப்பு என்பது உலகத்திற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அவர் 13 நவம்பர் 1917 14 ஆகஸ்ட் 1942 வரை, அதாவது அவர் மறைவதற்கு முதல் நாள் வரை, மகாத்மா காந்தியின் வாழ்க்கையை ஒரு நாள் விடாமல் பதியும் நாட்குறிப்பை எழுதி வந்தார். ஒருமுறை வெரியர் எல்வின் இப்படி எழுதினார், மகாதேவ தேசாய் மகாத்மா காந்தியின் உள்துறை செயலாளராகவும் அயலுறவுத்துறை செயலாளராகவும் ஒரு சேர இருந்தவர். அவர் எல்லாவற்றையும் சமாளித்தார். தேவையற்ற சந்திப்புகளை தவிர்த்ததன் மூலமாக காந்தி வாழ்க்கையில் 10 ஆண்டுகளை மகாதேவ தேசாய் சேமித்திருப்பார். மகாதேவ தேசாய் முதன் முதலாக மகாத்மா காந்தியை 1915 சந்தித்தார். தான் எழுதிய நூல்களுள் ஒன்றை எப்படி திறம்பட வெளியிடுவது என்பது பற்றிய அறிவுரைக்காகவே அவர் காந்தியை சந்தித்தார். 1917 மகாதேவ தேசாய் காந்தி ஆசிரமத்தில் இணைந்தார். மகாத்மா காந்திஜி சம்பரன் சத்தியாகிரகத்திற்கு சென்றபோது அவருடன் சென்றார். 1919 மகாத்மா காந்தி காலனி அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்ட போது தன் வாரிசு என்று மகாதேவ தேசாய் அவர்களை காந்தி குறிப்பிட்டார். 1920 மோதிலால் நேரு தான் நடத்திய தி இண்டிபெண்டன்ட் என்கிற பத்திரிகையை கவனித்துக் கொள்வதற்காக மகாதேவ தேசாயை காந்தியிடமிருந்து அழைத்து சென்றார். அப்போது பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த இண்டிபெண்டன்ட் பத்திரிகையின் அச்சகத்தை பறிமுதல் செய்த போது மகாதேவ தேசாய் கையால் எழுதிய செய்தித்தாளை வெளியிட்டு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினார். 1921 மகாதேவ தேசாய் ஓராண்டு கடுங்காவல் தண்டனையை தனது எழுத்துக்களுக்காக அடைந்தார். சிறையில் சிறை கைதிகளை அடிக்கடி கசையடி கொடுத்து துன்புறுத்துவதை அவமதிப்பதை அவர் கண்டார். சிறையில் உள்ளே நடப்பதை விவரிக்கும் அவரது அறிக்கை யங் இந்தியாவிலும் நவஜீவனிலும் வெளியானது. அது பிரிட்டிஷ் அதிகார வர்க்கத்தை சிறை சீர்திருத்த நடவடிக்கைகளை எடுத்து கொள்ளும்படியாக நிர்பந்தித்தது. 1933 அவர் விடுதலை ஆனதும் மீண்டும் கைது செய்யப்பட்டு பெல்காம் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த சிறையில் இருந்த சமயம்தான் கீதையை பற்றிய காந்தியின் கருத்து என்கிற நூலை அவர் எழுதினார். ஆனால் அது துரதிருஷ்டவசமாக அவர் காலமான பிறகு 1946 தான் வெளியிடப்பட்டது. 1939 ராஜ்கோட் சமஸ்தானத்திலும் மைசூர் சமஸ்தானத்திலும் பல மக்கள் இயக்கங்களை ஒழுங்கு செய்வதில் மகாதேவ தேசாய் மிகுந்த பங்காற்றினார். அதே போல 1940 நடந்த தனிநபர் சத்தியாகிரகத்தின் போதும் சத்தியாகிரகிகளை தேர்ந்தெடுப்பதில் மகாதேவ தேசாய் பெரும் பங்கு ஆற்றினார். 1942 ஆகஸ்ட் 8 வெள்ளையனே வெளியேறு பிரகடனம் அறிவிக்கப்பட்டதற்கு மறுநாள் காலை மகாதேவ தேசாய் கைது செய்யப்பட்டார். மகாத்மா சிறை வைக்கப்பட்டிருந்த ஆஹா கான் மாளிகையிலேயே இவரும் சிறை வைக்கப்பட்டார். அங்கு வந்த 6வது நாள் மாரடைப்பால் அவர் காலமானார். கண்மூடி அவர் உடல் கிடத்தப்பட்டிருந்த போது உடலை பார்த்து மகாத்மா காந்தி ஆற்றுணா துயரத்தால் மகாதேவ் மகாதேவ் என்று அரற்றினார். பின்னாளில் இது பற்றி மகாத்மா காந்தியிடம், நீங்கள் ஏன் அப்படி மகாதேவ் மகாதேவ் என்று அழுது அழைத்தீர்கள் என்று கேட்டார்கள். அவர் இப்படி பதில் சொன்னார், மகாதேவ தேசாய் கண்களை திறந்து பார்த்து கொண்டிருந்தால் நான் அழைத்ததை கேட்டதும் உடனே எழுந்து வருவார், உடனே எழுந்து கொள்வார். வாழ்க்கையில் ஒருமுறை கூட என் பேச்சை தட்டி அவர் நடந்ததே இல்லை. என் குரலை, என் அழைப்பை அவர் கேட்டிருந்தால் நிச்சயமாக அவர் இறந்து போயிருந்தாலும் கூட அவர் எழுந்து கொண்டிருப்பார் என்பதற்காகவே நான் அப்படி அழைத்தேன் என்று சொன்னார். மகாதேவ தேசாய் பூத உடலை மகாத்மா காந்தியே சுத்தம் செய்து குளிப்பாட்டி
அவரை ஆஹா கான் மாளிகையின் மைதானத்தில் எரியூட்டினார். மகாதேவ தேசாயின் கல்லறையை இன்றும் நாம் அங்கு காண முடியும். பேரன்பின் அடையாளமாக விதி தனக்கு அளித்த வேலையை செவ்வனே செய்தார் என்பதற்கு அடையாளமாக விளங்கிய அந்த மா மனிதருக்கு நமது அஞ்சலியை செலுத்துவோம். ஆயிரத்தி 1848 இதே ஜனவரி 1 தான் இந்தியாவில் பெண்களுக்கான முதல் பள்ளிக்கூடம் தொடங்கப்பட்டது. பூனாவில் உள்ள பிதேவாடாவில் அதை தொடங்கியவர்கள் மகாத்மா ஜோதிபா பூலே, சாவித்ரிபாய் பூலே ஆவர். மகாத்மா ஜோதிராவ் பூலே பெண்களுக்கு கல்வி கொடுப்பதுதான், அதுவும் தாழ்த்தப்பட்ட பெண்களுக்கு கல்வி கொடுப்பதுதான் அவர்களுக்கான விடுதலைக்கான வாய்ப்பு என்பதை உணர்ந்தார். அந்த பள்ளி மரபுவாதிகளிடம் பெரும் எரிச்சலை உண்டாக்கி அதன் காரணமாக சமூக சமுதாய அழுத்தத்தினால் தம்பதியினர் அவர்கள் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். இதனால் அந்த பள்ளி சிறிது காலம் நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த சமயத்தில் அவரது நண்பர் உஸ்மான் ஷேக், அவரது சகோதரி பாத்திமா ஷேக் இருவரும் இந்த தம்பதியினருக்கு உதவிகளை புரிந்தனர். பின்னால் பூலே தம்பதியினர் பூனேயில் சிப்லுகார் வாடா என்ற இடத்தில் பள்ளியை 1851 ஜூலை மாதம் 3 மீண்டும் திறந்தனர். பள்ளியின் முதல் நாளன்று வெறும் 8 பெண் குழந்தைகளே சேர்க்கப்பட்டிருந்தனர். அதன் பிறகு கிடுகிடுவென்று அந்த எண்ணிக்கை உயர்ந்தது. வேறுபட்ட பிரதேசங்களிலிருந்தும் வேறுபட்ட பல சாதிகளிலிருந்தும் வேறுபட்ட சமுதாய பொருளாதார பின்புலத்திலிருந்தும் பெண் குழந்தைகள் அங்கு வந்து கல்வி கற்றனர். மகாத்மா ஜோதிராவ் பூலே, சாவித்ரி பூலே தம்பதியினர் அந்த மாணவர்களுக்கு வெறும் கல்வியை மட்டும் கற்றுத்தரவில்லை, கூடுதலாக அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் உடைகளையும் கூட அவர்களுக்கு அளித்தனர். சமுதாயம் அளிக்காததை அத்தம்பதியினர் அளித்தனர். 1852 பூலே பள்ளிகள் 3 இருந்தன. 273 பெண் குழந்தைகள் அந்த பள்ளிகளில் படித்து கொண்டிருந்தனர்.